எல்லாரும் கெட்டவங்க, நாங்கள் தான் நல்லவங்க. எல்லாரும் மோசமானவங்க, நாங்கள் தான் நாட்டை காப்பாற்றுறோம். எல்லாரும் நாட்டுக்கு விரோதிங்க, நாங்கள் தான் தேசபக்தர்கள் அப்படின்னு அடிச்சு விட்டு போகிறோமே. இந்த நாகாலாந்தில் ஆயுதம் தாங்கிய குழுக்களை நம்ப வச்சு ஏமாற்றி ஒப்பந்த பத்திரத்தவே மாற்ற தெரிஞ்சவர் இங்கே என்ன வேணாலும் உருட்டுவார்ல. பசி பட்டினியோடு நீங்கள் போராட்டம் நடத்த முடியுமா? எப்படிங்க ஸ்டெர்லைட்டில் 100 நாள் போராட்டம் நடத்துறீங்க? இதைத்தான் உள்ளருந்து கேட்குறாரு. கூடவங்களாம் அனுமீங்களையா? அங்கே போய் பார்த்தா சுப உதயகுமாரும் அவங்களுடைய அத்தனை தோழர்களும் களத்தில் நின்று கடுப்பாய் போய் பந்த்ராத ஏரியா பக்கம் அப்படின்னு அவங்க குழம்புலையே கிடக்குறாங்க. நேர்மையாக நின்று நெஞ்சுரத்தோடு போராட மாட்டேங்கன்னு எங்கள் ஐயா அப்பயே சொல்லிட்டாரு, பீம்ராவ் அம்பேத்கர்னு. நாளைக்கு மக்கள்கிட்ட ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டு மக்கள் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. வணக்கம் தோழர்கள். நம்ம ஊர்ல யாராவது கோவப்பட்டு அடிக்க போனாங்கன்னா, பெரிய குருவே அவனே புள்ளக்கா பையன், புள்ளக்கா பையன்ட்ட போய் எதுக்குடா சண்டைக்கு போறேன் அப்படின்னு நம்மளை உட்கார வச்சிருவாங்கல்ல. சில சமயம் அப்படிதான் பல புள்ளக்கா கூட சண்டை கூடவும் போகணும். ஆளுநர் கூட அடிக்கடி சலம்புவாரு, அப்புறம் சிக்கிக்கிட்டு திணறுவாரு, சம்டைம்ஸ் மன்னிப்பு கேட்பாரு. பெருந்தன்மைங்க அதெல்லாம், ஆளுநருக்குரிய பெருந்தன்மை, மன்னிப்பு கேட்டுருவார். இது பிஜேபிக்கே உரிய பெருந்தன்மைங்க. எந்த தப்பு பண்ணாலும் மேடையில் ஓங்கி பேசினாலும் அடித்தோம்னா மன்னிப்பு கேட்டுருவோம் கைகிட்டி, சார் சார் சாரி சார் நான் இனிமேல் செய்யவே மாட்டேன் சார் அப்படின்னு தப்புன காலில் வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்கன்னா பாருங்களேன். உங்களுக்கு நல்லவங்க தெரியுமா உங்களுக்கு? ஆளுநர் அப்படி என்னங்க பேசிட்டாரு? இந்த குரூப்போட பரிச்சை எழுதுகிற பிள்ளைங்கள் எல்லாம் ஆளுநர் மலையை கூட்டி உட்கார வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு, எப்படி பரீட்சை அணுகணும். சரி, நல்ல ட்ரைனிங் தானே, அதுக்கு ஏங்க ஆளுநரை போட்டு இந்த தாக்கு தாக்குறீங்க? பாவங்க, வயசு காலத்தில் கொஞ்சம் விட்டு பிடிங்க. ஆனால் ஆளுநரை மட்டும் விட மாட்டாங்க நம்மளுக்கு. ஆளுநர் மாளிகையில் குரூப் 1 படிக்கிற குழந்தைங்களுக்கு அவர் பரீட்சைக்கு ட்ரைனிங் கொடுக்குறாருங்க. ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு, பரீட்சை எப்படி அணுகிறதுன்னு சொல்கிறாரு. நல்ல விஷயம் தானேங்க. ஏ, பாராட்ட முடியலை, பேசாமலே இருங்க. ஆளுநர் வாயத்திறந்தாலே அடித்தா, வயசான காலத்தில் அவர் எங்கெங்கே போவார்? நம்ம மாநிலத்தை விட்டு அவர் எங்கே போவார்? கொஞ்சமாவது ஈவு இறக்கத்தோட ஆளுநரை யோசிக்கிறீங்களா? ஆளுக்கால் அடிக்கிறீங்க. அதில் கூட தெரியுங்களா அவர் ஏன் இந்த மாணவர்கள் மத்தியில் பேசுகிறாங்க, அதுவும் குரூப் 1 மாணவர்கள் மத்தியில் ஏன் பேசுகிறாங்க? இவங்க தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வருவாங்க, வந்தவங்க நமக்கு ஒத்தாசையாக இருக்கணும், காவிகளை கரை சேர்த்து விடணும், ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட யார் ஓட்டு வாங்கினாலும் அவங்க கம்பீரமாக பெரும்பான்மையில் ஆட்சியில் உட்காந்தாலும் நிர்வாகத்தை நம்ம பிடிச்சி உட்கார வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம கதை ஓடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தாங்க. தெளிவாக ஒவ்வொரு முறையும் இந்த குரூப் 1 நடத்துகிறவங்ககிட்ட அவர் ஏதோ பிச்சை கேட்குற மாதிரி கேட்குறாரு. எல்லாரும் கெட்டவங்க, நாங்கள் தான் நல்லவங்க. எல்லாரும் மோசமானவங்க, நாங்கள் தான் நாட்டை காப்பாற்றுறோம். எல்லாரும் நாட்டுக்கு விரோதிங்க, நாங்கள் தான் தேசபக்தர்கள் அப்படின்னு அடித்து விட்டு போகிறோமே. எங்க இருக்கிறதவா சொல்கிறாரு, ஏதோ மனசுக்கு பட்டதை பேசுகிறாரு. அதில் கொஞ்சம் ஒரு 99% போயிருக்கோம், அதுக்கு போயா நீங்கள் ஆளுநர் இந்த தாக்கு தாக்குறீங்க? ஆ சரிங்க, அவர் என்ன சொன்னார்? ரொம்ப நாளைக்கு பட்டினியோட போராட்டம் நடத்த முடியுமா? பட்டினி கடந்து ரொம்ப நாளைக்கு போராட்டம் நடத்த முடியுமா? அந்த போராட்டத்துக்கு ஃபண்ட் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? வெளிநாட்டிலேருந்து வருது, அமெரிக்காவிலேருந்து வருது, ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வருது. இந்த அந்த ஃபண்டெல்லாம் மானிட்டர் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். சே, இவரெல்லாம் ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்கணும், ஆளுநர் ஆக்கி விட்டீங்க. சரி, ரிட்டையர்ட் ஆகிட்டாரோ, அப்போனா புளியாக வேலை பார்த்துருப்பாரு போல இருக்கு. இவர் புளியாக வேலை பார்த்த ஒன்று சொல்லவா? இந்த நாகாலாந்தில் ஆயுதம் தாங்கிய குழுக்களை நம்ப வச்சு ஏமாற்றி ஒப்பந்த பத்திரத்தவே மாற்ற தெரிஞ்சவர் இங்கே என்ன வேணாலும் உருட்டுவார்ல. சரிங்க, இதுக்கெல்லாம் போயா நம்ம ஐயா மோடிஜியோடையா உருட்டுறாரு? அவர் உருட்டு பேர் உருட்டுங்க, இது சிறு உருட்டு, அதனால் மன்னிச்சு விட்டுலாம். அதுலேயும் நாகாலாந்தில் ஆயுதம் தாங்கிய குழுக்களை பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒப்பந்தம் போட்டுட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து விட்ட ஒப்பந்தம் ஒன்று இவங்க ரெண்டு பேரும் போட்டது. இவர் அவங்களுக்கு இவர் பக்கத்தில் ஒரு காப்பி இருக்கும்ல, அதை முற்றிலும் வேறாக மாற்றி டைப் பண்ணி ஒன்றிய அரசுக்கு அனுப்பிட்டார். அவ்வளவு கேடு கட்டவரா, அவ்வளவு கேவலமான ஜனதா, பார்த்த பிள்ளைக்கா பயவாக இருக்க அப்படின்லாம் நினச்சிக்கூடக்கூடாது. பயங்கரமான ஆள், அதனால தான் தமிழ்நாட்டை தூக்கி சாப்பிட்டுவாருன்னு அனுப்பிவிட்டுருக்குறாங்க. அந்த அஜெண்டாவில் ஐயா அப்படியே போயிட்டுருக்கிறாரு. போஸ்ட்மேன்னா தபாலை கொடுத்து தானே ஆகணும், அந்த வேலைக்கு போயிட்டுருக்குறாருங்க. அதனால் அவர் சொல்லிவிட்டார், வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, இத்தனை நாள் எப்படிங்க போராட்ட முடியும்,
போராட்டத்தை இவ்வளோ நாள் நடத்துறதா சும்மா நடத்த முடியுமா? பசி பட்டினியோடு நடத்த முடியுமா? கேள்வி கரெக்டு தானே. பசி பட்டினியோடு நீங்கள் போராட்டம் நடத்த முடியுமா? எப்படிங்க ஸ்டெர்லைட்டில் 100 நாள் போராட்டம் நடத்துவீங்க? இதைத்தான் உள்ளேருந்து கேட்குறாரு. எப்படிங்க 1.5 வருஷம் நீங்கள் டெல்லியில் உட்காந்துட்டு விவசாய போராட்டம் நடத்துனீங்க? கேட்குற கேள்வி கரெக்டு தானே, ஆனால் கேட்குற ஆள் தப்பாக இருக்கே. ஆ, போராட்டம்னா எத்தனை ஸ்பெல்லிங்னு கூட தெரியாத ஆளுங்க. எல்லா மேட்டரையும் பணத்தால் முடிச்சிடலாம் அப்படின்னு நம்புற கேடுகட்ட கும்பல். அப்புறம் இந்த போராட்டம் கிராட்டம்லாம் பொதுவாக பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா முருகன் வேலை பிடிச்சி திரிவாங்க. அப்படி இல்லைன்னா ஜெய்காளி ஓம்காளின்னு வானுங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நாங்கள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு வானுங்க. அப்புறம் அந்த பக்கம் போய் ஏதாவது பேசுவானுங்கன்னு வச்சுங்க, எங்கிட்டு போய் ராமரை தூக்கிட்டோம்னாருங்க, ஜெய் ஸ்ரீராம்னு வானுங்க. எங்க வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாங்க. இருந்தால் தான் அரசியல் வந்துடாதா? அரசியல் தெரிஞ்சாதான் களத்தில் நின்று போராட மாட்டாங்களா? அவங்க கட்சிக்காரங்களை எடுத்து இங்கே நமக்கு முட்டு கொடுத்து போராடுவாங்க. காவிரி நீர் விரலையா போய் கர்நாடகத்தில் பேசியானா நம்ம அண்ணாமலை நம்ம ஊரில் உட்காந்துட்டு போராட்டம் நடத்துவார் பெருசாக. சரி பாவம், அரசியல் தெரிஞ்சால் எனத்துக்கு இது பண்ணப்படுறாங்க. உள்குத்து அரசியல் தான் தெரியும். நாம் பண்ணுறது அரசியல், அவனுங்க பண்ணுறது உள்குத்து அரசியல். உள்குத்து அரசியலில் இப்படித்தாங்க முடியும். அவள் கேட்டார்ல, வெளிநாட்டிலேருந்து பணமாக கொட்டு தான். சொந்த வீட்டில் ஆடு மாடை விற்றுக்கிட்டு சொந்த ஊரில் இருக்கிறவங்க கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு காய்கறியை வாங்கி 100 நாளைக்கு மேலே தொடர்ந்து போராட்டத்தை நடத்தியிருக்கோம். அது ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அணு உலைக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், சொந்த காசை போட்டு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க மக்கள். பாவம் அந்த பழைய பீஸுக்கெல்லாம் தெரியாதுங்க. நம்ம போய் அவங்கள போய் நோக்கடிக்கலாமா? அதுலேயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. நீங்கள் பட்டுக்கு தூத்துக்குடியில் வந்து பேசியா அப்படின்றீங்க. ஆ, வயசானவர், கொஞ்சம் மொக்க பீசு, ஒரு அரசியல் தெரியாது, தன்னை பெரிய பிடிங்கா நினச்சிக்குவார். அது இருக்கட்டுமே. அவர் என்ன சொல்லிட்டார் உதயநிதி? பத்திரிகையாளர் கேட்குறாங்க, எங்க ஆளுநர் இப்படி சொல்லிட்டாருங்க, தூத்துக்குடி போராட்டத்தெல்லாம் மக்களை தூண்டி விட்டு வெளிநாட்டு ஃபண்டை வச்சு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டாருங்க. ஆளுநர் இப்படி சொல்லாமா அப்படின்னு கேட்குறாங்க பத்திரிக்காரங்க. ஏங்க, அவர் ஆளுநர் மாளிகையில் உட்காந்துட்டு பேசிட்டுறாரு, அவரை போக சொல்லுங்க தூத்துக்குடிக்கு, முடிச்சு விட்ருவாங்க மக்கள். போக சொல்லுங்க, தூத்துக்குடியில் போய் பேச சொல்லுங்க. 13 பேரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க, 100 நாள் போராட்டம் நடந்திருக்கு, மாணவர்கள்டையும் பொதுமக்கள் மத்தியிலையும் போய் பேசிடுவாரா? பேச சொல்லுங்க, ராஜ்பவனில் உட்காந்து பேசுறது ஈஸி. மிஸ்டர் உதயநிதி வயசான காலத்தில் கோர்த்து விட்டு போயிடக்கூடாது. அவரை தாங்க முடியாதுங்க. அண்ணாமலை இள வயசு, எம்ட் அடித்தாலும் தாங்குறாரு. அவர் இன்றைக்கோ நாளைக்கோ வயசானவராக இருக்காரு. அவரை போய் அடிச்சுட்டு இருந்தா அவர் எப்படி தாங்குவார்? நீங்கள் இவரை கோர்த்து விட்டு போகிறீங்க. ஏற்கனவே அந்த மக்கள் கொலபலியாக போராட்டம் நடத்துனவங்க. 100 நாள் போராட்டத்தில் மொத்தமாக நடத்தினாலுங்க நம்ம ஊரில். ஆ, அதுலேயும் சொந்த காசை போட்டு போராட்டத்துக்கு வந்தவங்க, போராட்டத்துக்கு வரதே வேலை மாதிரி வந்தவங்க, சொந்த பிள்ளைங்க 13 பேரை இழந்தவங்க, சொந்த மண்ணையும் நீரையும் காற்றையும் காப்பாற்ற களத்தில் வந்தவங்க. நீங்கள் எப்படி இப்போ பேசிட்டு போயிட்டீங்க? அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா ஆளுநர் மாளிகை முற்றுகிட்டாங்கன்னா, ஆளுநர் வந்து பாரியா தூத்துக்குடி வாயா அப்படின்னு அவங்களும் சென்ஸ் சவால் விட்டாங்கன்னா ஆளுநர் எங்கே போவார்? பாவம், அவரே நம்ம காசில் கஞ்சியை குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவரை பிடிச்சி கோர்த்து விடுறீங்களே மிஸ்டர் உதயநிதி. இதெல்லாம் நியாயம் இல்லை. வயசான பீஸ் அது பாட்டுக்கு பேசிட்டு உள்ளே உட்காந்து கஞ்சியை குடிச்சிட்டு சாப்பிட்டு போய் விட்டுறணும். நீங்கள் அவரை பிடிச்சி இழுத்து விட்டீங்களே. இன்னைக்கு எல்லாம் பத்தி எரியுது. இதே தூத்துக்குடியில் சிபிஎம் தோழர்கள் எல்லாம் சேர்ந்து கடுமையான போராட்டத்தை மக்களை தட்டி, அங்கே போராட்ட குழுவில் இருந்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடுமையான போராட்டம் தூத்துக்குடியில். இங்கே ஸ்டெர்லைட்டுக்கு தான் இங்கே போராட்டம் நடக்குதுன்னா கூடங்களும் அணுமீன்களையா? அங்கே போய் பார்த்தா சுப உதயகுமாரும் அவங்களுடைய அத்தனை தோழர்களும் களத்தில் நின்று கடுப்பாய் போய் வந்துடாத ஏரியா பக்கம் அப்படின்னு அவங்க குழம்புலையே கிடக்குறாங்க. நீங்கள் கோர்த்து விட்டீங்க, அங்கே ரெடியாக இருக்குதுங்க. பாவங்க, அவர் பாட்டுக்கு எதுவோ பணாத்திட்டு போட்டுமே. அதுலேயும் பெருசாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, சட்டமன்றத்தில் வலிமையாக அறுதி பெரும்பான்மையில் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க நிறைவேற்றி அணுகிற தீர்மானங்கள் சட்டங்களுக்கெல்லாம் நான் தாங்க கையெழுத்து போடணும். கையெழுத்து போடலை வேண்டான்னு நிராகரிக்கணுமா? நிராகரிக்கிறது இல்லை, அதை அப்படியே வச்சிருவேன், நிறுத்தி வச்சிருவேன், ஃபைலை மூவ் பண்ணாமல் நிறுத்தி வச்சிருவேன். எங்களை பார்த்தா உங்களுக்கெல்லாம் அப்படி இலக்காரமாக இருக்குது மிஸ்டர் ஜி. ஆ, நாங்கள் இது வரைக்கும் பல தீர்மானங்களையும் சட்டங்களையும் திருத்தி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் கீழே ஒட்டு டபக்குன்னு உட்காந்துருக்கியே. அதில் பார்த்தீங்கன்னா ரம்மிக்கான சட்டத்தை திரும்பியும் தீர்மானத்தை ஏற்றிருக்கோம், நீட்டுக்கான பிரச்சனை, எங்கள் மக்களுக்கான இடஒதுக்கீடு சம்மந்தமான பிரச்சனை, இன்னும் பல முக்கியமான பிரச்சனைகள்லாம் உங்ககிட்ட தீர்மானம் அனுப்பியிருக்கோம். எல்லாத்தையும் காலு கீழே போட்டு உட்காந்தா எப்படி? அப்புறம் போகிற வரவங்களாம் கழிச்சு ஊற்றுவாங்கல்ல,
ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு என்ன? மக்களையும் அரசையும் நேசிக்கிறது. உங்களை எதுக்கு இங்கே அனுப்பி விட்டுருக்கோம் சட்டாம்பளை பண்ண தெரியுமா? சொல்கிற வேலையை செய்கிறதுக்கும் உங்களை அனுப்பி விட்டுருக்குறாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு சோகமாக கஞ்சி குடிச்சு பேசாமல் இருப்பீங்களா? எதுக்கு இப்படி தெருவில் போகிறவங்களாம் வாங்கிக்கிட்டுக்கிறீங்க? கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்களே. இந்த நிறுத்தி வைக்கப்படுகிறதுனா சும்மாவே நாங்கள்லாம் போராட்டம் பண்ணியே பழக்கப்பட்டவங்க. போராட்டம் பண்ணாத நாட்களையெல்லாம் வீணாலேன்னு நினைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் கடுப்பில் இருப்பாங்க. அவங்கள போய் கிளப்பி விட்டீங்கன்னா என்னத்துக்கு இந்த வேலை உங்களுக்கு? அதுலேயும் அணுகுலைக்கு எதிராக போராட்டம் நடத்தும்போது என்ன சொல்லுமா? அணுகுலை வெடிச்சிரும், காலநிலை மாற்றமாயிரும், மனித உரிமை மீறல் அப்படிலாம் சொல்லி மக்களை தூண்டி விட்டு போராட்டம் பண்ண முடியுமா சார்? போராட்டம் பண்ணி உங்களுக்கு அனுபவம் இல்லை, கேட்குற மாதிரி புரிகிற மாதிரி சொல்கிறேன். தூண்டி விட்டெல்லாம் ஒரு போராட்டத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வைக்கலாம், மாதக்கணக்கில் போராட்டம் வைக்க முடியாது. ஏன்னா நாங்கள் சோத்துக்கு பஞ்சமாக இருக்கிற உழைக்கிறவர்க்கும், நீங்கள் எங்களை சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் உழைக்கிறவர்க்கும். உழைக்கிற வர்க்கத்தெல்லாம் தூண்டி விட்டெல்லாம் போராட வைக்க முடியாது, மனசில் விதைச்சி விட்டால் போராடுவோம். இல்லை நான் கேட்குறேன், உங்களை மாதிரி சங்கீத்தனை பிடிச்சவங்களுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுறது தானே அரசியல், அதையே நாங்கள் செய்யக்கூடாது? காட்டு மிராண்டித்தனமாக தூண்டி விட்டு மனுஷனை மனுஷனை அடித்து ஒருத்தர் ஒருத்தரை கொண்டுகிட்டு இருக்கிற நாட்டில் பிரிவினைவாதத்தை பேசுகிற உங்களை விட பாவம் சார் எங்கள் மக்கள் நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் போராடுறாங்க. அது என்ன பசி பட்டினியோட போராட்டம் நடத்த முடியுமான்னு? அப்படி தான் நடத்தணும், பசியோடும் பஞ்சத்தோடும் பட்டினியோடு தான் நடத்தணும். யோ, மண்ணுக்கு மேலே மரியாதையும் மண்ணை அடுத்த தலைமுறைக்கு நேர்மையாக ஒப்படைக்கணுன்ற அரசியல் தெரிஞ்சவனும் பட்டினியோட போராடுவான். நீங்கள் தான் டீ பார்ட்டிக்கே பல லட்சத்தை பிச்சை எடுத்து கொடுத்தவராச்சே, உங்களுக்கு இந்த பட்டினி வகையாரெல்லாம் புரியாதுல்ல ஜி. உங்ககிட்ட போய் ஈட்டி முளைக்கி நீட்டி முளைக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். டைம் வேஸ்டில் வெளிநாட்டிலேருந்து ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி போலி நிறுவனங்கள் மூலமாக ஃபண்டு கலெக்ட் பண்ணி நாட்டுக்கு எதிராகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராகவும் இவங்களாம் நிற்கிறாங்க யார்? இந்த போராட்டக்காரர்களாம் ஜி. நீங்கள் விவசாயிகள் போராட்டத்தை எம்பிட்டு அடித்து விட்டீங்க, காலிஸ்தான் தீவிரவாதிகள் கலந்துட்டாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தீவிரவாதிகள் ஃபண்டு கொடுக்குறாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் ஃபண்டு கொடுக்குறாங்க. அவங்க 6 மாதமாக சோத்துக்கு தயார் பண்ணிட்டு போராட்டத்தை வந்து கம்பீரமாக உட்காந்தவங்களை பார்த்தே நீங்கள் கதர்ந்தீங்க இல்லையா? பயங்க போராட்டத்தை பார்த்தா. ஏன்னா நீங்கள் போராடாமல் உள்குத்து வேலை பார்த்தே ஒசரத்துக்கு வந்தவங்க, நாங்கள் போராடியே ஒசரத்தை உடச்சி சமப்படுத்தினவங்க. வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும். நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுறதெல்லாம் நியாயம்தான் ஜி. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு தொக்கு, இஸ்லாமியர்னாலே உங்களுக்கு தொக்கு தானே? ஆ, நேற்று நேரம் வந்தேறீங்க நீங்கள்லாம். ஐயோ, அண்ணன் கோச்சுக்குவார், அண்ணனுடைய சொந்தக்காரங்கள நான் பாட்டுக்கு வந்தேறீங்கட்டா? இல்லை, கைபர் போலன் கணவாய் வழியாக வந்து ஏறி உள்ளே வந்தவங்க அப்படின்னு சொல்ல வரேன். நீங்கள் நேர்மையாக நின்று நெஞ்சு உரத்தோடு போராட மாட்டீங்கன்னு எங்கள் ஐயா அப்பயே சொல்லிட்டாரு, பீம்ராவ் அம்பேத்கர்னு. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா தோழர்களே? எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர்கிட்ட ஒரு வசனம், நமக்கு வாய்த்த அடிமைகள் எல்லாம் மிகவும் நல்லவர்கள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார்ல, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வாய்த்த அடிமை இருக்கார்ல, அவரெல்லாம் அப்படி ஒரு அடிமையை கற்பனை கதையில் கூட எழுத முடியாதுங்க. நீங்கள்லாம் காலுக்கு விழுந்தால் எப்படி விழுவீங்க? இந்த தரையில் நிற்பார், நம்ம அவர் காலில் விழுந்து கும்பிடுவாங்க, அப்படி தான் காலில் விழுந்து கும்பிட்டு தன்னை தக்க வச்சுக்கிடுவாங்க. எங்கால் எப்படி தெரியுங்களா? காலுக்கு கீழே குழி தோண்டி உள்ளே விழுந்து கும்பிடுவார். அவ்வளோ பயபக்தி, அவ்வளோ பெரிய அடிமை. அவரை போல சாசனம் எழுதி கொடுத்த அடிமையை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. என்ன புரிஞ்சு போச்சா? அவர் தாங்க ஓபிஎஸ், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க இங்கே கூடங்குளம் ஸ்டெர்லைட் போராடினவங்களாம் அசிங்கப்படுத்திருக்கிறாரு ஆளுநர், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ்ப்பா, நீங்கள் பாட்டு கமெண்டில் போய் அவரை பிடிச்சி கமெண்ட் பண்ணிடாதீங்க, அவரே நோ கமெண்ட்ஸ்ன்னு போயிருக்கிறார். ஓபிஎஸ் ஐயா, நாளைக்கு மக்கள்கிட்ட ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டு மக்கள் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. அதில் சங்கியிலேயே நாரச்சங்கி சில இருக்கும், அதில் நாரவாய் சங்கினா அது நம்ம நாராயணன் தான். இந்த நாராயணை போய் கேட்டிருப்பாங்க இவ்வளோ இருக்கு பத்திரிகைக்காரங்க. உடனே அவர் கொதிக்கிறாரு, மன்மோகன் சிங் பேசினால் தவறில்லை, கருணாநிதி பேசினால் தவறில்லை, ஆனால் ஆளுநர் பேசினால் தவறா? அந்த கூறுகிட்ட குப்பைங்களா, இதுக்கு தான் பிள்ளக்கா பசங்கன்றோம். இந்த பிள்ளக்கா பசங்க அப்புறம் மூளையும் இருக்காது வேலையும் இருக்காது. இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன் ஜி, ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஆளுநர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், ஆளுநர் ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகி, அதுதான் அவருடைய பொறுப்பு. அரசியல் சாசன சட்டத்தை மீறாமல் நடக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்களும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் அரசியல்வாதிங்க,
அரசியல்ல பழந்தின்னு கொட்ட போட்டவங்க. அவங்க அரசியல் பேசுவாங்க, ஆளுநர் அரசியல் பேசக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. இந்த அடிப்படை கூறே தெரியாத புள்ளக்கா பசங்களா இருந்துகிட்டு ஏயா எங்க தாவ இருக்கிறீங்க.